हेलो फ्रेंड्स वेलकम टू शीट तमिल चैनल इनकी नम्बर पाकपो पाती हेल्थियान केवरु अडे से नर आना ड्रई आगाम ना साफ्टेक्रियान केवर अडय ना हेल्तिया एपी से इनकी नाम पाकपो मोदे और बउल रे कप रीमा इू ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க புடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கங்க புடியாய் நறுக்கிய கறிவேப்பிலை ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க புடியாய் நறுக்கிய கொத்தமல்லி ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை புடியாய் நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கக்கீரை சேர்த்துக்கங்க முருங்கக்கீரை இருந்தா சேர்த்துக்கங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்த உப்பு எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பச்சை தண்ணி சேர்க்காம தண்ணியை நல்லா சூடு பண்ணி அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அப்பதான் அடை எவ்வளவு நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாம நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க தண்ணி அதிகமும் இல்லாம ரொம்பவும் குறைவா இல்லாம இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு சரியா இருக்கும் அடுத்து அடத்தட்டறதுக்கு தேவையான மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டு உருட்டுனீங்கனா உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்போ இந்த மாவை ஒரு எண்ணெய் தடவுன வாழை இலை இல்லனா பட்டர் பேப்பர்ல வச்சி மெலிசா தட்டி எடுத்துக்கங்க கையில லேசா தண்ணி இல்லனா எண்ணெய் தடவி விட்டு தட்டிக்கங்க நடுவுல இந்த மாதிரி லேசா அழுத்தி விட்டீங்கனா எல்லா பக்கமும் ஈவனா வேகிறதுக்கு உதவியா இருக்கும் இப்போ இந்த அடைய சூடான தோசைக்கல்ல அப்படியே சேர்த்துடுங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இலைய மட்டும் பிரிச்சு எடுத்தீங்கனா ஒட்டாம வந்துரும் அவ்வளவுதான் இப்போ அடைக்கு தேவையான அளவு நெய் இல்லனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி ரெண்டு பக்கமும் நல்ல நிறம் மாறி செவக்குற வரைக்கும் நாம இத வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வர வரைக்கும் இத நாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம இத எடுத்துறலாம் இதே மாதிரி எல்லா அடையையும் சுட்டு எடுத்துக்கங்க சுட சுட சாப்பிட்டீங்கனா சட்னி எதுவுமே தேவைப்படாது தேவைப்பட்டா தேங்காய் சட்னி எடுத்துக்கங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்